என் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு டைரக்டர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் ஏன் இவரை ஸ்டைலிஷ் டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, இவர் எடுக்கிற படங்கள் மட்டும் இல்லை, இவருமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷ் பர்சன் தான். ஸோ லெட்ஸ் சே ஹாய் டு லிங்குசாமி சார். எப்படி இருக்கீங்க சார்? ஹாய், நல்லா இருக்கேன். நான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஸ்டைலாக மாறணும் இருக்கு, நாங்களும் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. இல்லை இல்லை சாச்சா, நீங்கள் வந்து நடக்கிறது, நீங்கள் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பார்த்த ஒரு கண் அப்படின்றதுனால வந்து நீங்கள் ஸ்டைலிஷ் அப்படின்றத தைரியமாக சொன்னேன். அஞ்சானை பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல எங்களுக்கு வந்து விஷுவல்ஸில் பார்த்த உடனே நிற்கிறது வந்து அந்த ராஜுபாய் கேரக்டரோட லுக் அண்ட் ஃபீல் தான். அது வந்து ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு தான் பொருந்தும் அந்த மாதிரி ஒரு பியர்டு, அந்த மாதிரி ஒரு லுக், அப்படி ஒரு ஸ்டைலோடு அதை வந்து கேரி ஆஃப் பண்ணுறது. ராஜுபாய் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட கேரக்டரில், அவர் பர்சனாலிட்டியில் என்ன? எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயே இந்த ராஜ்பாய் கேரக்டர் உண்மையிலே ரசித்து அனுபவிச்சு பண்ணது. அது ஒரு உட்கார விதம், பேசுகிற ஸ்டைல், அந்த மாடுலேஷனு. படத்தில் ஒரு சீன் வரும், இங்கே பொருள் இருக்குன்னு உனக்கு எப்பறா தெரியும் சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் வந்து உள்ளே சூழ்ந்தது பிறகு எல்லாம் ஓடினது பிறகு உட்காந்துருப்பார். இங்கே பொருள் இருக்குன்னு உனக்கு எப்பறா தெரியும் கேட்டோன்னே சொல்லுவார், இதெல்லாம் நியூஸ் சேனலில் சொல்லுவாங்க, உங்க கூட இருக்கிற ஒரு நியூசன்ஸ் தான் சொன்னால். யார்? அந்தேரி பல்ராமான்னு கேட்பான். அந்தேரி பல்ராமா எந்தேரியா பல்ராமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி பேசுவார் ஒருத்தன். ஏய் போட்டுருவேன் சுற்றுவேன் சொன்னோன்னே ட்ரெய்லரோட போட்டிருப்போம், சொல்லணும்னா சுட்டுணும், பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த கூல், அந்த அந்த டே அந்த டேரிங்கான இருக்கிற விதம், அதுதான் ராஜுபாய். கிருஷ்ணா, ராஜுவோட பிரதர் அண்ணன் தேடி வந்திருக்கேன், உங்ககிட்ட கேட்டால் தெரியும் சொன்னான். ராஜு 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 நாய் ராஜு பாய் பாய். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட எல்லா படங்கள்லையும் மியூசிக் வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மியூசிஷியனா? நீங்கள் வந்து இசையை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் நீங்கள் ராஜா சாரோட ஒரு பெரிய ஃபேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ வந்து மியூசிக் டைரக்டரோட எப்படி ஒர்க் பண்ணுவீங்க சார்? நீங்களே வந்து ஒரு டியூனை கொடுத்து பாடி இதே மாதிரி பண்ணிவிடுங்க அப்படிங்களா, இல்லை ரெஃபரன்ஸ் மியூசிக் கொடுத்து இது மாதிரி செய்யுங்க அப்படிங்களா, எப்படி அது ஒர்க் ஆகும்? நான் மொதல் கேட்குறேன், கஜினி படத்தில் சுட்டும் வீலி சுடரே, அது வந்து காரில் கேட்டு போனேன், அது உள்ளே ஏறிடுச்சு. படியில் ஏறி போகிறப்பெல்லாம் பாடிட்டே இருக்கேன். திரும்பி எங்கள் அசிஸ்டன்ஸ் என்ன படம்னு கேட்டாங்க, என்ன படம்னு தெரியல, காரில் வரப்போ கேட்டேன். அந்த சாங் ஒரு தடவை கேட்டோடனே எனக்கு வந்து டப்புன்னு அடிக்கும், அது மனசில் நின்றுரும். அந்த ஒரு மனசு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மியூசிக் சென்ஸா இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அது தெரியுமா அப்படிலாம் எனக்கு தெரியல, அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரில. பாலேஸ்வரனா அழகாக ஒரு விஷயம் எனக்கு சொன்னார் ஒரு தடவை, ஒரு சாங்கிறது ஒன்றும் இல்லைடா, ஒரு படத்துடைய இன்னொரு விதமான ரீ ரெக்கார்டிங்கினார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதையும் நான் டிப்ஸாக எடுத்துப்பேன். அதுவும் கமர்ஷியல் படத்துக்கு சாங் வாங்குறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பையா மாதிரி படத்துக்கு சாங் வந்து ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் இந்த அஞ்சான் மாதிரி படத்தில் சரியான சாங் ஒருத்தர் இல்லைன்னா அது படத்தை பேக்கில் கொண்டு போயிடும். நான் அடிக்கடி சங்கர் சார் தான் நினைப்பேன், அவங்க ரொம்ப அழகாக வாங்குவாங்க அந்த இடத்துக்கு அந்த சாங்கு தான். கமல் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு தடவை, சாங் பற்றி, தேவர் எப்படி வந்து சாங் வந்து தேவர் பிலிம்ஸ் அவங்க தேவர் எப்படி தெரியுமா சாங் ஓகே பண்ணுவாராம், ஒரு சாங் வந்தவுடனே போட சொல்லிட்டு ஆடி பார்ப்பாராம், அடடமலடா அட, அது அவரால் ஆட முடிஞ்சால் அந்த பாட்டு நல்ல பாட்டு. அந்த அந்த ரிதம் பாடியில் வரலன்னு சொன்னால் அந்த பாட்டு வந்து சரியில்லைன்னு அர்த்தம். எனக்கு சாங் நல்லா இருக்குன்னு சிம்டம்ஸ் என்னென்னா, மொதல் எங்கள் வீட்டில் வந்து பல்லாங்குழி வட்டம் பார்த்தேன் சாங் இப்படி போட்டவுடனே எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை அப்படி திரும்பி இப்படி பார்த்துச்சுன்னா அது சக்ஸஸ். நீங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது தான் ஒரு ஒரு நாயகியை பற்றி பேச ஆரம்பிச்சிங்க, அது இப்போ வந்து ஒரு சென்சேஷனல் டாபிக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சமந்தா பற்றி பேசுனீங்களோ இல்லையோ எல்லோரும் நீங்கள் அனுஷ்காவை பற்றி வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, நீங்களும் பேசிடுறீங்க எல்லா இன்டர்வியூலையும், அது தமிழாகட்டும் தெலுங்காகட்டும். என்ன சார் எக்ஸாக்ட்லி பிக்சர் அனுஷ்கா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இவ்வளோ ஹீரோயின்ஸோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டருங்கும் போது அனுஷ்கா கிட்ட அந்த ஸ்பெஷல் ஃபேக்டர் தெரியறதுக்கான ரீசன் என்ன? காரணம்லாம் தெரில, பிடிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு ஹீரோயினை பிடிக்கும். தில்வாலே படம் நான் அத்தினாவை பார்த்ததுக்கு ஷாருக்கான் எவ்வளோ காரணமோ, அந்த மியூசிக் எவ்வளோ காரணமோ, கஜோலும் அவ்வளோ காரணம். கஜோலை பார்க்குறப்ப அவ்வளோ பிடிக்கும். பூவே பூச்சிரு வாட்டத்தில் நதியாவை பிடிக்கும். சலங்கவேலி பார்த்தப்ப ஜெயபிரதாவை பிடிக்கும். குஷ்பு வசம்பன் ஆட்டத்தில் குஷ்புவை பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அந்த மாதிரி பானஸ்கா. ஃபைனல் க்வெஸ்சன், நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுற படங்களும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களும் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ இனம், கோலி சோடா, கும்கி இந்த மாதிரி நீங்கள் தயாரிக்கிற படங்கள் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுற சதுரங்க வேட்டை, நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்துலேருந்து வேற ஒரு பாத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் தயாரிக்கிற படங்கள் மாதிரி என்றைக்காவது டைரக்டும் பண்ணுவீங்களா? அதான் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு,
எந்த ஹீரோவோட படம் பண்ணும்போது அந்த பிரேம் பண்ணி ஒரு கட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் காரணம். ஆனால் அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த அழகான டேஸ்டான ஒருத்தர் இருக்கான்ல, அந்த அவனுக்காக தீனி போகிறதுக்காக தான் இந்த மாதிரி சதுரங்க வேட்டை கோலி சோட மாதிரி படங்கள். கண்டிப்பாக அந்த கதையில் உட்கார வச்சிங்கன்னா நான் வந்து 10 சீன் அழகான அந்த படத்துக்கான சீனை என்னால் சொல்ல முடியும். இது பண்ணுறோங்கிறதுக்காக இது மட்டுமே பண்ணோன்னு இல்லை, அதுக்கும் அந்த மூடோடு நம்ம யோசிக்க முடியும். அதை எப்போ ரசிக்க முடியுது நம்மளால் கண்டிப்பாக அதுக்கான யோசனையும் நமக்கு வரும். இந்த படம் பண்ணுறதுனால இதுக்கு நேர்மையாக இருக்கேன், இதை நான் வந்து ரசித்து அனுபவித்து என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். இதில் இருக்கிற ஃபைட் சீனில் இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் நான் என் கண்ணில் பார்த்து பண்ணது தான், சாங்கிலையும் அப்படி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள், அதனால் செய்கிறேன். கரெக்டாக அமையணும், அதில் ஒரே ஒரு உண்மை மட்டும் இருக்கணும், அது எனக்கு கரெக்டாக கிடச்சதுன்னா, அந்த க்யூட்டான ஒரு அழகான ஒரு விஷயம் அமைஞ்சிச்சின்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, அது எப்போ வேணுமா பண்ணிக்கலாம். யார்ட்டையும் சொல்லாமல் அழகாக எடுத்து வந்துட்டு டப்புன்னு இப்படி ஒரு படம் நான் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன், அது எப்போயாவது ஃப்யூச்சரில் செய்வேன். யார் சாகுனா அதை நான் தான் முடிப்பேன், நீ சாகுனாலும் அதை நான் தான் முடிப்பேன். நீங்கள் தயாரிக்கிற படங்களும் சரி இயக்கிற படங்களும் சரி மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பெகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். Thank you.